வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இது சக்சஸ் மீடியாவின் சக்சஸ் நேரம். வணக்கம். பெரியோர்களை போற்றுவோம். முன்பெல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்து பழகிய அந்த நாட்கள், அந்த கூட்டு குடும்பத்தினுடைய அனுபவம் கடுகளவும் யாருக்கும் இப்பொழுது கிடையாது. இந்த காலத்துக்கட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்று நமக்கு வந்து பெற்றோர்கள் ஒரு சுமையாக இருக்கிறார் என்று நாம் நினைத்தாலும் கூட, நாளைக்கு இந்த சம்பவம் அவங்களுக்கு ஏற்படும், அது மறந்துடக்கூடாது. இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாளைக்கு அந்த நிலைமை தங்களுக்கு வரக்கூடாது என்கிற வகையில் தங்களுடைய குழந்தைகளுக்கு, நான் என்னுடைய அப்பாவையும் அம்மாவும் எப்படி போற்றிருக்கிறோம், எப்படி பாதுகாத்திருக்கிறோம், எப்படி கடவுள் மாதிரியாக வைத்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த தன்னுடைய குழந்தைகள் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஆகவே பெற்றோர்களை கவனிப்பது மட்டுமில்லாமல் பெரியோர்களை நாம் போற்றுவோம் என்று சொல்கிற நேரத்தில் கோவிலுக்கு கூட நம்ம போக வேண்டாம். என்ன சொல்றேன்னா, புரட்சித்துறை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது நான் அமைச்சராக இருந்தேன், அவருடைய வீட்டுக்கு போவேன். அந்த போனதுக்கு அப்புறம் அங்கேருந்து நாம கோட்டைக்கு போவோம், அவருடைய சிஎம் ரூம் போவேன், நான் ஹெல்த் மினிஸ்டர் ரூமுக்கு போவேன். காரில் ஏறின உடனே பேச மாட்டார், போட்டி கொண்டது கார் போகும். போகும்போது பக்கத்தில் லெஃப்டில் அவருடைய அம்மாவுடைய சிலை இருக்கும், அந்த கார் அங்கே நிறுத்தப்படும். அந்த பிறகு எல்லாம் வணங்கி அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணி கேட்லேருந்து வெளியே வருவார். வந்ததுக்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்பார், அப்போ தான் நாங்கள் பேசுகிறோம். அந்த அளவுக்கு அவர் தாயை நேசித்தார். ஆகவே தாய் தந்தையை கடவுள் மாதிரி போற்றி அவரை வணங்கி அவளை கவனிப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல தரம் வாய்ந்த வாழ்க்கையாக அமையும். நான் இன்றைய இளைஞர்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், இந்த பெற்றோர்களை பெரியோர்களை நல்ல வகையிலே கவனிக்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் நழுவ விடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். பெரியோரை போற்றுவோம் நிகழ்ச்சிக்கு வருகை தேரவிருக்கும் உங்களது பெற்றோர்களின் வருகையை மார்ச் 15 முன்னதாகவே பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்கள் உங்களது பெற்றோர்களின் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 8870752653 சக்சஸ் மீடியாவை தொடர்பு கொள்ளுங்கள். இது சக்சஸ் மீடியாவின் சக்சஸ் நேரம். வணக்கம்.